Hi everyone. நியூசிலாந்து டீம் கிரிக்கெட் ரசிகர்கள் சோகத்தில் போயிட்டாங்க. இன்ஜூரியாக ஆயிட்டாரு கேப்டன் கேஎம் வில்லியம்சன். என்ன நடந்துச்சு டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தினம் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். இந்த மாதிரி நியூஸ் உடனடியாக உங்கள்கிட்ட வந்து சேரும்னா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிக்கெட்டும் உயிராப்ப பேட்ட சொல்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நியூசிலாந்து கேப்டன் கேஎம் வில்லியம்சன் அடுத்த மேட்ச், அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் விளையாடுவாரா விளையாட மாட்டாருன்றது ஒரு சந்தேகமாக இப்போ ஆயிடுச்சுங்க. ஒரு சிக்கலில் அவர் மாட்டிக்கிட்டார். அதாவது அவருக்கு இன்ஜூரியாக ஆயிடுச்சு. நியூசிலாந்தோட கிரிக்கெட் வாரியம் வந்து இப்போ ஒரு நியூஸை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன நியூஸுனால், நியூசிலாந்தோட கிரிக்கெட் கேப்டன் கேஎம் வில்லியம்சனோட இடது முழங்கையில் இன்ஜூரி ஆயிருச்சு. அந்த ஒரு இன்ஜூரியை வந்து மருத்துவர்கள்லாம் வந்து இப்போ ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்ஜூரி வந்து பெரிய இன்ஜூரியா, அந்த ஒரு காயம் வந்து பெரிய காயமா இல்லை சின்ன காயமா அப்படின்றத மருத்துவர்கள்லாம் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்குதுங்க. முதல் டெஸ்ட் மேட்சில் வந்து ட்ராவாயிருச்சு. அந்த மேட்சில் நியூசிலாந்து கேப்டன் ஜே வில்லியம்சன் வந்து 13 ரன் முதல் இன்னிங்ஸில் அடிச்சிருந்தார். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 1 ரன் அடிச்சிருந்தார். அவரோட எஃபர்ட்டை வந்து கொஞ்சமாக தான் காட்டியிருந்தார். பட்டு அவர் டீமில் இல்லாட்டால் ரொம்பவே கஷ்டம். நேருக்குனே ஒரு பிளேயர் வந்து இன்ஜூரி ஆகிட்டார். நியூசிலாந்து டீமில் வந்து நேருக்குனே ஒரு பிளேயர் வந்து இன்ஜூரி ஆகிட்டார். இவர் வேற இன்ஜூரி ஆகிட்டார்னா ரொம்பவே கஷ்டம் நியூசிலாந்துக்கு. நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து ட்ராவாயிருச்சு. டெஸ்ட் மேட்ச் மொதல் மேட்ச்சு. இன்றைக்கி வந்து இரண்டாவது மேட்ச் வந்து தொடங்குதுங்க. இந்த இரண்டாவது மேட்ச்சில் கேஎம் வில்லியம்சன் நியூசிலாந்து கண்டிய கேப்டனாக வந்து இறங்குறாரா இல்லையான்னு பார்க்கணும். அவர் இறங்கிட்டார்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் இறங்கலைன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அவர் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பல கிரிக்கெட் முன்னாள் வீரர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. அந்த காயத்தினால வந்து வில்லியம்சன் வந்து விளையாட முடியாது அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வில்லியம்சனோட காயத்தை வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்க மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு காயம் வந்து சின்ன காயம்தான். பட் அந்த ஒரு காயத்தோடு வந்து இரண்டாவது போட்டி, இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் வந்து நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு இரண்டாவது போட்டியில் அவர் இறங்கி விளையாடுறாரு. அப்போ வந்து அந்த ஒரு காயம், சின்ன காயம்ன்றது பெருசாகி அவருக்கு வலி ரொம்ப இதாயிருச்சுன்னா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து டாக்டர் சைட்லேருந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மருத்துவர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. என்னையை பொறுத்தளவு அவர் விளையாட மாட்டார்னு தான் தோணுது. இது ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு விஷயங்க, ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த உலகத்திலே முதல் முறையாக வந்து நடக்க போகுது. 18 இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இறுதி போட்டியாக, டெஸ்ட் போட்டியிலே இறுதி போட்டியாக வந்து நடக்க போகுது. அந்த ஒரு போட்டியில் கேஎம் வில்லியம்சன் வந்து கலந்துக்கிற மாட்டார். இது ஒரு 100% இதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. கலந்துக்கிறலாம். அவருக்கு வந்து வலி ரொம்ப இருந்துச்சுன்னா அவர் வந்து இறக்க மாட்டாங்க. அப்படி இல்லாட்டா அவர் வந்து மேட்சில் கலந்துக்கிறலாம். என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோவில் தான் நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் பந்தே மாதலம். நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. நியூசிலாந்தோட கேப்டன் வந்து குணமாகி வரணும் அப்படின்றத நீங்கள் வந்து சாமிகிட்ட வந்து சொல்லிக்கோங்க. ஏன்னா அவர் ஒரு நல்ல பிளேயர். அவர் வந்து டீமில் இருந்தால் தான் ரெண்டு ஒரு டீமுமே மோதும்போது ஒரு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். விளையாடுறதுக்கு ஓகேவா, அவர் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அவர் இல்லாட்ட கொஞ்சம் மேட்ச் வந்து மொக்கையாக போகும். ஓகேவா, அதனால் வேண்டிக்கோங்க அவர் வந்து சீக்கிரமாகவே குணமாகி வரணும்னு. பை பாய், நன்றி. உங்களோட கருத்தை வந்து கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் இல்லாட்டா நியூசிலாந்து டீம் எப்படி கஷ்டப்படுன்றதை கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் வந்தே மாதலம்.